ஹலே எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானெட் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சாலிட் ஸ்டேட்டில் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டலைன் அண்ட் அமோர்ஃபர் சாலிட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் ஆஃப் சாலிட் ஸ்டேட்ஸ் முடிச்சோம் அது பார்ட் டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வந்து அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிற சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லில் ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கெமிஸ்ட்ரி தவிர்த்து நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி வந்து நம்ம அப்லோட் இருக்கோம் கெமிஸ்ட்ரீலே நாலு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது இல்லாமல் ஸ்டடி டிப்ஸ் மோட்டிவேஷன்

கிறிஸ்டலைன் அண்ட் அமோர்ஃபஸ் சாலிட்ஸோட நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து க்ரீக் வேர்டில் தான் வந்துச்சு கிறிஸ்டலைன் சாலிட் வந்து க்ரீக் வேர்டு கிறிஸ்டலோஸ் அப்படிங்கிறதுல வந்துச்சு அதோட அர்த்தம் என்னென்னா மீனிங் என்னென்னா கிளியர் ஐஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு அமார்ஃபஸோடதும் க்ரீக் நேம் தான் அது வந்து அமார்ஃபஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்டில் தான் வந்துச்சு அதோட மீனிங் என்னென்னா நோ ஃபார்ம் ஃபார்ம் இல்லாத பர்டிகுலர் ஷேப் இல்லாத அதோட மீனிங் நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு டெஃபினட்டான ஒரு ஷேப் இருக்கும் டெஃபினட் கேரக்டரிஸ்டிக் ஜாமெண்ட்ரிகாக இருக்கும் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஜாமெண்ட்ரிக் பேட்டர்னில் டெஃபினேட்டாக ஒரே ப்ராப்பராக வந்து ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுவே அமார்ஃபல்ஸ் பார்த்தோன்னா இர்ரெகுலராக இருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஆர்டரில் இருக்கும் இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அங்கங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அமார்ஃபல்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஓகேவா நம்ம அதுக்கான டயக்ராமும் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டெஃபினட்டாக இருக்கும் அதுக்கு இன்டெஃபினட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கிறிஸ்டலைன் சாலிட் வந்து மெல்ஸ் அட் ஷார்ப் கேரக்டரிஸ்டிக் டெம்பரேச்சர் அண்ட் டர்ன்ஸ் லிக்விட் நம்ம பார்த்துட்டு இருக்க சாலிட் நம்மளுக்கு வழக்கமாக என்ன தெரியும் சாலிட் மெல்ட் ஆனால் லிக்விட் ஆகும் ஸோ அதே கேஸ் தான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்துச்சா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சாலிடுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிகிரி வந்துச்சுனாலே அது என்ன ஆயிரும் மெல்ட் ஆகி லிக்விடாக டேன் ஆயிரும் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் அது வந்து சாலிடாகவே இருக்கும் போக போக அப்படியே என்ன ஆயிரும் அந்த டெம்பரேச்சர் டாண்டோட லிக்விடாக மாறிடும் இது வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆமாம் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் அதிகமாக வந்து பொறுமையாக வந்து சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து அது வந்து ஒரு ஆன ஒரு சொல்யூஷனாக மாறிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் மோல்டு பண்ணலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரப்பர் எடுத்துக்கிறோன்னா அதை நம்ம மெல்ட் பண்ணும் போது அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கியாக வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு அது வந்து லிக்விட் தண்ணி மாதிரி இருக்காது இல்லை வந்து சாலிட் மாதிரி இருக்காது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கியான சொல்யூஷன் மாதிரி இருக்கும் அதை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம் அப்புறம் தானே ரப்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா அமார்ஃபர் சாலிட்ஸ்குள்ளே வரும் ஸோ அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக சாஃப்டாயிட்டே வரும் அப்படியே வந்து சாஃப்டாக ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிகமாகும் டெம்பரேச்சர் அப்படியே வந்து நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜெல்லி மாதிரி இல்லை ஒரு அபிஸ்கஸான லிக்விடா மாறினா அதுக்கப்புறம் அது எந்த ஷேப்ல வேணாலும் செஞ்சுருவாங்க அது வந்து இப்போ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா இது எப்படி இருக்கு அந்த டெம்பரேச்சர் தானே லிக்விட் அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் சாலிடாக இருக்கு அதனால நேச்சர் பார்த்திங்கன்னா இது ட்ரூ சாலிட் இது வந்து சியூடோ சாலிடுன்னு சொல்லுவாங்க இல்லை சூப்பர் கூல்டு லிக்விட் ஸோ சியூடோ சாலிட்ஸ்னு சொல்லலாம் இல்லை சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் சொல்லலாம் ரெண்டு இது ரீசன் என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி விஸ்கர்ஸ் லிக்விட் விஸ்கஸ்ஸாக நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்றேன் தண்ணியும் வந்து ஹனி எடுத்துக்கிறீங்க தேன் எடுத்துக்கிறீங்க ரெண்டையும் கீழே ஊற்றினா எது வேகமாக போகும் தண்ணி வேகமாக போகும் ஹனி வந்து தேன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்போ அந்த இடத்துல தண்ணி வந்து லெஸ் விஸ்கஸ் தேன் வந்து மோர் விஸ்கஸ் விஸ்கஸ் அப்படின்னா என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்போது எக்ஸ்ட்ரீம்லி விஸ்கஸ்னால் என்ன அர்த்தம் நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியெல்லாம் ஃப்ளோ ஆகாது அதனால தான் நான் சொன்னேன் எப்படி இருக்கும் ஸ்டிக்கியான ஒரு சொல்யூஷன் ம சொல்யூஷன் கூட சொல்ல முடியாது ஒரு மெ மோல்டன் ஸ்டேட்டில் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிக்கியாக வந்து நம்மளுக்கு ஒரு ஜெல்லி ஜெல்லியே விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரொம்ப விஸ்கஸான லிக்விட் ஸோ லிக்விட் மாதிரி தான் ஆனால் லிக்விட் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகாது ரொம்ப விஸ்கஸ்ஸாக இருக்கும் அதனால தான் சியூடோ சாலிட் சியூடோ லிக்விட் பாதி சாலிட் கேரக்டர் பாதி லிக்விட் மாதிரி இருக்குது இல்லை சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு ஆகும்னா கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து கிறிஸ்டல்

ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஸோ கட் பண்ணால் டிஃப்ரெண்ட் பீசஸ்க்கு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஆனால் கிறிஸ்டலைன் எப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்போ நம்ம எங்கே கட் பண்ணாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெகுலராக தான் இருக்கும் இது டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கனால கட் பண்ணாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைனுக்கு என்ஏசிஎல் நார்மல் சோடியம் குளோரைட் டைமண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையும் சேமா இருக்கும் கரெக்டாக அண்ட் அமார்பு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரப்பர் ஃபோட்டோ ஒல்டிக் சிலிகான் ஓகேவா இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் அது ஐசோட்ராபிக்காக அன்ஐசோட்ராபிக்காங்கிறது ஸோ அதை வந்து இப்போ நம்ம டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிக்யூல்ஸ் அரேஞ்ச் இன் த்ரீ டி ரெபிடேட்டிவ் ஃபார்ம் ஸோ அதான் அதுக்கான டயக்ராம் த்ரீ டைமென்ஷனல் தான் நம்ம வரையுமோ டூ டைமென்ஷனலாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் தான் எப்படி இருக்கும்னா ரெபிடேட்டிவாக இருக்கும் அப்படின்னா எல்லா எல்லா இடத்துலையுமே ஒரே சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இதுதான் டூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோமே மாலிகல்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நெக்ஸ்ட் அதோட கேப்லேருந்து இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதே சீக்வன்ஸ் நம்மளுக்கு திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே போகும் ஸோ வந்து அதில் இருக்க மாலிகூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி சீக்வன்சஸில் சீக்வன்ஸாகவே போயிட்டே இருக்கும் ஃபுல் கிறிஸ்டலுக்கும் இதுவே அமார்ஃபஸ் எடுத்துக்கிட்டோன்னா டிஸ்ஆர்டர்ட் ஃபார்மில் அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆன மாதிரி இருக்குது ஸோ இதை பார்த்தோன்னா இதே இதே பா நீங்களே கம்பேர் கம்பேர் பண்ணி பாருங்க எது யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுதான் அது எப்படி இருக்கு ரேண்டமாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு ஸோ வந்து ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடம் பார்த்துக்கிறோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்த பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு கரெக்டாக இது ரெண்டு இது ரெண்டு இந்த இடத்த பார்த்தோன்னா இது மூணு இது ஒன்று ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துக்கு இடமும் மாறுது ஸோ அதுதான் வந்து டிஸ்ஆர்டர்ட் ஃபார்ம் இது வந்து நம்மளுக்கு ரெப்பிட்டேட்டிவ் ஃபார்ம் ஒரே சீக்வன்ஸாக போயிட்டுருக்கும் அதனால தான் இதை லாங் ரேஞ்ச் ஆர்டர்னு சொல்கிறோம் ஏன்னா லாங் ரேஞ்ச் வரைக்கும் ஒரே சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுது ஆனால் இது ஒரு ஒரு இடத்துக்கு மாறுது அதனால தான் ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர்னு சொல்கிறோம் இது ஓரியன்டேஷன் இப்போது இந்த கிறிஸ்டலைனை நம்ம ஒரு ஃபஸ்ட் ஐசோட்ராபிக்காக அன்ஐசோட்ராபிக்கான்னு பார்க்குறோம் இது ஐ ஐ ஐ ஐ ஐ என்னென்ன டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது கிறிஸ்டலைன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்ஐசோட்ராபிக் ஏன் வந்து இது அன்ஐசோட்ராபிக்னா டியூ டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய டவுட் வரும் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் இருக்கும் அப்புறம் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்கன்னா இப்போ நம்ம இதே டயக்ராம் எடுத்துக்குவோம் இப்போ பார்ப்போம் நான் அதுக்கு தான் ரெண்டு டேரெக்ஷன் எடுத்துருக்கேன் ஏ பின்னு ரெண்டு டேரக்ஷன் ஓகேவா இப்போ நம்ம இந்த டைரக்ஷன் வழியாக போக்குறோம் எப்படி இருக்குது இப்போ இந்த பிளாக் க்ரீன் வச்சே போனோம்னா பிளாக் கிரீன் பிளாக் கிரீன் பிளாக் கிரீன் அந்த மாதிரி போயிட்டுருக்கா சரி ஓகே இப்போ இந்த பி லைனில் பாருங்கள் எப்படி இருக்குது கிரீன் 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 வெறும் க்ரீன் மட்டும் தான் இருக்குது அப்போது இது ரெண்டு டைரக்ஷன் டேரக்ஷன் ஏங்க ஏதோ டேரக்ஷன் எப்படி இருக்கு பார்ட்டிகல் சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா நீங்களே சொல்லுங்க இங்க பார்த்தப்ப இங்க பார்த்தப்ப எப்படி இருக்கு பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அதனால தான் இது அன்ஐசோ ட்ராபிக் அன்ஐசோ ட்ராபிக்னா என்னது டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஸோ ஏங்கிற டேரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற இடத்துல வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டி அந்த மாதிரி ஓகேவா பிங்கிற டேரக்ஷன்ல பார்க்கும்போது அதோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கும் புரியுதா எல்லா இடத்துலையும் ஒரே சீக்வன்ஸ் தான் போகுது அது பார்க்க ஒரே மாதிரி ஜாமெட்ரிக்காக தான் இருக்குது டெஃபினைட் கேரக்டர் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இது எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது எப்படி நம்ம இப்போ நீங்களே பாருங்களேன் பீங்கிற சைடு பார்க்கும்போது போது பார்ட்டிகல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு ரேண்டமெல்லாம் இல்லை ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஏவ கம்பேர் பண்ணும்போது பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அதனால தான் இது அன் ஐசோடாஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எல்லா இடத்துலையும் ஒரே சீக்வன்ஸ் தான் போகும் அது ஒரே சீக்வன்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் தான் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா எனக்கு இது மட்டும்தான் தெரியும் இப்போ நான் இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த க்ரீன் தான் தெரியும் புரியுது அதனால தான் வந்து நம்ம இப்படி அன்ஐசோட்ராபிக்னு சொல்கிறோம் இப்போது அமார்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா இது ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் இருக்கா சோ ஓவரல் பார்க்கும்போது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்கற மாதிரி தான் இருக்கும் இது என்னடா இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் டிஸ்அட்டுன்னு சொன்னீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் இப்போ அதே டையக்ராம் எடுத்து பார்ப்போம் இப்போ அதுக்கு நான் ஏ டைரக்ஷன் பி டைரக்ஷன் ரெண்டு எடுத்திருக்கேன் சரி ஏ டைரக்ஷனில் பார்த்தோன்னே எப்படி இருக்குது க்ரீன் அந்த ப்ளாக் ஒன்று இருக்குது மறுபடியும் இங்கே ஒரு ப்ளாக்கு க்ரீனு ப்ளாக்கு க்ரீன் அது மாதிரி போயிட்டே இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா பார்ட்டிகள்ஸும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இந்த சாலெடுக்கு ரெண்டே பார்ட்டிக்கல் தான் ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகிள் எப்படி இருக்குது ஏங்கிற டேரக்ஷனில் போனாலும் இதே ரெண்டு பார்ட்டிகல்ஸாக இருக்குது பீங்கிற டேரக்ஷனில் போனேன்னா அதே வந்து நம்மளுக்கு பாருங்கள் பிளாக் க்ரீன் பிளாக் க்ரீன் பிளாக்கு க்ரீன் இந்த இடத்துல ஒரு க்ரீனு ஸோ அப்படியே வந்து க்ரீன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே மாதிரி போகுது கரெக்டாக ஸோ ஏங்கிற டேரக்ஷனில் பார்த்தாலும் சரி பிங்கிற டேரக்ஷனில் பார்த்தாலும் சரி நம்மளுக்கு எப்படி இருக்குது ரெண்டு பார்ட்டிக்கல்ஸுமே நம்மளுக்கு இருக்குது ஆனால் இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு ஏங்குறப்போ ரெண்டு பார்ட்டிக்கல் இருந்துச்சு பியில் ஒன்று தான் இருந்துச்சு நான் இங்கே ரெண்டு எடுத்துருக்கேனால ரெண்டுன்னு சொல்கிறேன் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வந்து பா மாலிகல் சேர்ந்து அது வந்து டோட்டலாக அந்த கிறிஸ்டலில் இருக்கோ அந்த மாதிரி வந்து வேரி ஆகும் ஸோ இப்போ நம்ம டூன்னு எடுத்தோன்னே வந்து இது எந்த டைரக்ஷனில் போனாலும் நம்மளுக்கு அதே ரெண்டு மாலிகூல்ஸ் தான் வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு ஒரு ஒரு இடத்துக்கு மாறுது டிஸார்டர் தான் இருக்குது டோட்டலாக நம்ம அந்த சாலிடுன்னு எடுத்து பார்க்கும் போது எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்காது ரெண்டு ஆர்டிக்கல்ஸ் தான் வந்து ரேண்டமாக வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து இல்லை டேரெக்ஷன் ஃபுல்லாக அது ரெண்டுமே அரேஞ்ச் அரேஞ்சாயிருக்கு அதனால தான் அது வந்து ஐசோட்ராபிக்னு சொல்கிறோம் ஸோ ஐசோட்ராபிக்னா என்னது எந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குது ஸோ அமர்ஃபர்ஸ்க்கு எந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க கிளாஸிஃபிகேஷன் இது புரியலனா ஒரு வாட்டி நீங்களே பொறுமையாக மறுபடியும் சொல்லி வீடியோ பாருங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து ஐசோட்ராபிக் அனைசோட்ராபிக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து பாருங்கள் ஸோ அதான் வந்து நம்மளுக்கு மேஜர் பாயிண்ட் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எகெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் நான் சொன்ன மாதிரி இதோட பிடிஎஃப்க்கு நம்ம எங்கே போனோம்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க அங்கே போயிட்டு கெமிஸ்ட்ரி நோட்ஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கும் அதில் சாலிட் ஸ்டேட்ஸ் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு எங்கே போகணும்னு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க அதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நோட்ஸ் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம் இல்லை அதையுமே எனக்கு பார்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க தெரியல அதில் போய் நம்ம எப்படி வந்து எந்த லிங்க்குன்னு தெரிலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு ட்ராயங்கல் மாதிரி கீழே உங்களுக்கு தெரியும்ல டைட்டிலு கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹவு டு டவுன்லோட் நோட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பாருங்கள் இல்லை நான் இப்போ ஐ லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்சல்யூட்லி ஃப்ரீ நோட்ஸ் இது மட்டும் மட்டும் இல்லாமல் நிறைய கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் வந்து லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனல் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அவங்கள நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் சில் தேன் ஸ்டேடியூட் பை